தேசிய மருத்துவ கலந்தாய்விற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஓராண்டுக்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு தேசிய அளவில் கலந்தாய்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் மிகவும் பழமையான சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஓராண்டிற்கு மட்டும் அங்கீகாரத்தை தேசிய மருத்துவ ஆணையம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இரு கல்லூரிகளில் தலா 150 இடங்களுக்கு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் சூழலில் இந்த 2 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ஓராண்டிற்கு மட்டும் வழங்கப்பட்டது ஏன் என விளக்கம் அளிக்கப்படவில்லை. எனினும் 2 மருத்துவக் கல்லூரிகளில் பயோமெட்ரிக் வருகைப்பதிவு குழப்பங்கள் உள்ளிட்டவையே காரணம் என கூறப்பட்டுள்ளது.